கர்நாடக காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற குழு தலைவரை தேர்ந்தெடுக்க காங்கிரஸ் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் இன்னும் சிறிது நேரத்தில் துவங்க உள்ளது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் செந்தில்நாதன். செந்தில்நாதன், இந்த கூட்டம் எப்ப துவங்க போகிறது? முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்க. அதாவது கர்நாடக மாநிலத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த வெற்றியை வந்து பதிவு செய்திருக்கிறது. சுமார் 130 இடங்களை கைப்பற்றி ஒரு சரித்திர வெற்றியாக திகழ்கிறது. இந்த நிலையில் தான் நேற்று இந்த வெற்றி பதிவான நிலையில் இன்று காங்கிரஸ் கட்சியின் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் பெங்களூருவில் உள்ள ஒரு தனியார் விடுதியில் இன்னும் சிறிது நேரத்தில் துவங்கி இருக்கிறது. இந்த கூட்டத்திற்கு பல சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொருவராக வந்து கொண்டிருப்ப காட்சிகளை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. அதாவது குறிப்பாக சொல்லணும்னா, இந்த கூட்டத்தை நடத்துவதற்காக காங்கிரஸ் கட்சி சார்பில் 3 முக்கிய மேலிட பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். மகாராஷ்டிர மாநிலத்தின் முன்னாள் முதல்வரான சுஷில் குமார் ஷிண்டே, ஜிதேந்திர மற்றும் காங்கிரஸ் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் ஜிதேந்திர சிங், தீபக் பாபாரியா ஆகிய மூவரும் தான் இதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தலைமையில் தான் இந்த கூட்டம் இன்னும் சிறிது நேரத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களாக இங்கு வந்த வண்ணம் இருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் அடுத்த முதல்வர் யார் என்பது குறித்து ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரிடம் கருத்து கேட்ட பிறகாக அந்த தலைவரின் பெயரை டெல்லியில் மேலிடத்திற்கு இந்த பொறுப்பாளர்கள் வழங்குவார்கள். அதன் பிறகு டெல்லியில் இருந்து அடுத்த முதல்வர் யார் என்ற அறிவிப்பு வெளியாகும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதை மல்லிகார்ஜுன கார்கே இன்று டெல்லியில் பத்திரிகையாளர்களை சந்திப்பத போது இதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். இன்னும் சிறிது நேரத்தில் இந்த கூட்டம் நடைபெற உள்ள நிலையில் முக்கியமாக இருவர் முதல்வர் போட்டியில் வந்து மிக தீவிரமாக இருக்கிறார்கள். முன்னாள் முதல்வராக, அதாவது 2013 ஆண்டு முதல் 2018 ஆண்டு வரை முதல்வராக காங்கிரஸ் கட்சியில் 5 ஆண்டுகள் முதல்வராக இருந்த சித்தராமையா ஒரு புறம் முதல்வராக தேர்ந்தெடுக்க அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவே ஒரு கருத்துக்கள் வெளியாகியிருக்கிறது. மறுபுறம் தற்பொழுது காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவராக டி கே சிவகுமார் செயல்பட்டு இருக்கிறார். அவரது தலைமையில் சரித்திரம் வாய்ந்த இந்த வெற்றி பதிவாகியிருக்கிறது. ஆகையால் டி கே சிவகுமார் ஒரு புறம் தலைவராக இந்த முதல்வராகலாம் என்ற எதிர்பார்ப்பும் நிலவுகிறது. இந்த யார் அடுத்த முதல்வர் என்பது குறித்து இந்த கூட்டம் முடிந்த பிறகு அதற்குண்டான அறிக்கை மேலிடத்திற்கு வழங்கப்படும். வழங்கப்பட்ட பிறகாக ஓரிரு நாட்கள் முதல்வர் குறித்தான அறிவிப்பு காங்கிரஸ் கட்சி மேலிடம் அலுவல்பூர்வமாக தெரிவிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னாள் முதலமைச்சர் சித்தராமையா மற்றும் கர்நாடக காங்கிரஸ் தலைவர் டி கே சிவகுமார், இவர்கள் இருவருக்கும் இடையேதான் கடும் போட்டி நிலவுகிறது. யாருக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது? அதாவது காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் சொல்ல வேண்டுமென்றால், சித்தராமையா என்பவர் ஒரு மூத்த தலைவர். சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்பொழுது 135 பேர் வந்து தேர்வாகியிருக்கும் நிலையில், அதில் அதிகப்படியானோர் சுமார் 70 முதல் 80 பேர் கொண்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் சித்தராமையாவுக்கு ஆதரவாக இருப்பதாகவே ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. மறுபுறம் சொல்ல வேண்டால், டி கே சிவகுமாரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எதிராக பல்வேறு வழக்குகள், அதாவது பாஜக அரசின் சார்பின் போது அவர் மீது போடப்பட்ட பல்வேறு வழக்குகள் இருக்கின்றன. அதனால் அவர் வந்து 2 முறை பாஜக அரசால் கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்று வந்தார். அப்பொழுது சோனியா காந்தி அவர்களே, காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்த சோனியா காந்தி அவர்களே அவரை திகார் சிறைக்கு சென்று நேரில் சந்தித்து அவருக்கு ஆதரவு தெரிவித்து வந்தார். அவருடைய தலைமையில் தற்பொழுது ஒரு சரித்திரம் வாய்ந்த ஒரு வெற்றி கிடைத்திருக்க காரணத்தினால அவர் முதல்வராக பாஜக கட்சியினால் தான் அவர் பழிவாங்கப்பட்டார். அதற்கு பதிலாக அவர் முதல்வர் ஆகலாம் என்ற எதிர்பார்ப்பும் தற்பொழுது நிலவி வருகிறது. இருவர் மட்டுமே இந்த போட்டியில் தற்பொழுது முன்னிலையில் இருக்கிறார்கள். ஆனால் அதிகப்படியான சட்டமன்ற உறுப்பினர்கள் சித்தராமையா அவர்களுக்கு ஆதரவாக இருக்க காரணத்தால் அவரே முதல்வர் ஆகலாம் என்ற எதிர்பார்ப்பும் தற்பொழுது நிலவி வருகிறது. உங்களுடைய கள விவரங்களுக்கு நன்றி செந்தில்நாதன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.